நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மீண்டும் தமிழக அரசாங்கத்துக்கு சவால் விட்டிருக்கின்ற அண்ணாமலை, முடிஞ்சா தொட்டுப்பார் அப்படின்னு தமிழக அரசாங்கத்துக்கு அண்ணாமலை சவால் விட்டிருக்கின்றார். இந்த விஷயத்தை விரிவா பார்ப்பதற்கு முன்பாக இதனுடன் தொடர்பு கொண்ட இன்னொரு செய்தியும் நம்ம பார்க்க வேண்டும். உங்க எல்லோருக்குமே தெரியும், ரங்கராஜ் நரசிம்மன் இவர் ஒரு இறை அடியார், கோயிலுக்காக கைங்கரியம் செய்யக்கூடியவர். அரசாங்கங்கள் அத்துமீறுகின்ற பொழுதும் சரி, அதனை தாண்டி யாராவது அந்நியர்கள் கோயில் மீது அத்துமீறுகின்ற பொழுதும் சரி, சட்ட நடவடிக்கையா இருந்தாலும் சரி, அல்லது முறையாக ஜனநாயக போராட்டமா இருந்தாலும் சரி, செய்யக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரங்கராஜன் நரசிம்மன். அவருடைய விஷயத்துல அவர் கரெக்டா தான் இருக்கார். ஆனா திடீரென தடமாறி அவருடைய யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் பாஜக கட்சியும் ரொம்ப அவதூறா பேசியிருக்கின்றார். அதெல்லாம் நான் எப்படி சொல்றதுனே தெரியல, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். திமுகவினுடைய குரல் எவ்வாறு இருக்குமோ, கம்யூனிஸ்டுடைய குரல் எவ்வாறு இருக்குமோ, அதனை தாண்டி பாஜகவை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய குரல் எல்லாம் எப்படி இருக்குமோ, அதை விட ஆவேசமாக பாஜக மீது இந்த ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார். கோயிலை பற்றி அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் சூப்பர், ஏன்னா அதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் பாஜக பற்றி பேசுவதற்கு ஒரு துளி கூட அவருக்கு உரிமை கிடையாது. அதாவது நான் எந்த கட்சியிலும் இல்லை அப்படின்னு சொல்றவர் ஒரு கட்சியை பற்றி நீங்க விமர்சிக்கவே கூடாது. அதில் நம்ம பத்ரிநாத்தில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆதிசங்கருடைய சிலை திறப்பு விழாவை செய்தார். அது நேரடியாக ஒரு 16 கோயில்களில் இந்து அறநிலையத்துறை சார்பாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை பாஜகவினர் போய் பார்த்தீங்கன்னா கோயிலில் அமர்ந்து பார்த்தாங்க. அதுதான் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாகவே ஆகிப்போச்சு. அந்த விஷயம் தொடர்பாக பாஜகவின் மீது பார்த்தீங்கன்னா 3 குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். அந்த 3 குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை கிட்ட போனை போட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இதோட நடந்திருக்காது. ஆனால் இந்த விஷயத்தை திமுக எப்படி பார்க்குதோ அதை விட கொடூரமாக பார்த்துருக்கிறாரு இந்த ரங்கராஜ் நரசிம்மன். இந்த பிரதமர் மோடி அவர்களுடைய விழா தொடர்பாக போய் பாஜகவினர் பார்த்தாங்க பார் கோயிலில், அதை திமுக வேற விதமாக ஹேண்டில் பண்ணுது. ஆனால் ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் வேற விதமாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஆனால் திமுக ரங்கராஜ நரசிம்மனே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதனால் கோயிலுக்குள்ள பாஜகவினர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அதிகாரிகள் மீது வழக்கு. இந்த நிகழ்ச்சியை யாருடைய பணத்தில் நடத்தினீங்க, எப்படி நடத்தலாம், அப்படி அனுமதி தந்த அத்தனை அதிகாரிகளும் சிறைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வழக்கு போட்டிருக்கு. இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அதிகாரி மீதுலாம் வந்து நீங்க வழக்கு போடுறீங்க, முடிஞ்சா என் மேல போடுங்க, முடிஞ்சா என்ன தொட்டு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நல்லாவே தெரியும், யாரை மிரட்டி பாக்குறீங்க, இனி கோயில்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, யாரும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு அரசாங்கம் ஒரு வாய்மொழி உத்தரவே போட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வழக்கு போட்டு அதிகாரிகளை மிரட்டுறீங்களே, இது நியாயமா இருக்குமா, என்ன தவறு செய்து விட்டார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக கிட்ட கேட்கிறார். அதே வார்த்தையை ரங்கராஜ் நரசிம்மன் அவர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை கேட்கணும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்க வேண்டும் என்று இரவும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த உழைப்பை கேள்விக்குறி ஆக்குற மாதிரி ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் வந்து அவருடைய காணொலி என்ற போர்வையில், கடவுளை காப்பாற்றுற என்ற போர்வையில் பல விஷயங்களும் அவதூறா பேசியிருக்கிறார். அவர் வைக்கின்ற முதல் குற்றச்சாட்டு பாஜக மீது இதாங்க, அதாவது தாயார் சந்நிதிக்கு எதிராக நீங்க ஒரு எல்சிடி டிவியை வைத்து நீங்க தாயாருக்கு உங்களுடைய பின்பக்கத்தை காட்டி நீங்க அந்த டிவியை பார்த்துருக்கீங்க, இது தவறு இல்லையா, கோர்ட்டில் கூட பின்பக்கமாக வரக்கூடாது, பின்பக்கமாக அமரக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது. சாதாரண நீதி அரசர்களுக்கே இப்படின்னா லட்சுமி தாயார் உலகத்துக்கே படியளக்கக்கூடியவர், அவளுக்கு நீங்க உங்களுடைய பின்பக்கத்தை காட்டி உட்காரலாமா, இது நியாயமா அப்படின்றது ரங்கராஜ நரசிம்மன் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, தெரிந்து செய்யறாங்களா இல்ல தெரியாம செய்யறாங்களா இரண்ட பாப்பாங்க. தெரியாம செய்திருந்தா அதை சொல்லி திருத்திக்கலாம், அதை பொதுவெளியில பகிங்கரப்படுத்தி அசிங்கப்படுத்த கூடாது.
அதுக்காக எதிர்க்கட்சிகள் கூட சொல்லாத வார்த்தையை இவர் சொல்றார். இரண்டாவது, நீங்க கோயிலுக்குள்ள வந்து இந்த மாதிரி டிவி வச்சு இவ்ளோ பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இது யாருடைய பணத்துல நடத்தினது அப்படின்ற விஷயத்தை ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் கேள்வி எழுப்புறார். நல்ல விஷயத்துக்கு யார் செலவு பண்ணா என்ன ஆகுது? இதுதான் கேள்வி. இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணாம குத்தாட்டம் போடுறதுக்கா நீங்க செலவு பண்ண போறீங்க கோயில் எடுத்து காசு? இல்ல, அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா பிரதமருடைய ஆதிசங்கருடைய நிகழ்ச்சியை டிவியில பாத்துட்டாரு, அதுக்கு கோயில் பணத்தை ஏன் எடுத்து செலவு பண்ணீங்க அப்படின்னு கேக்குறீங்களே. அப்போ கோயில் இருக்கிற எல்லா பணத்தையும் முறையா தான் செலவு பண்றாங்களா அறங்காவலர்கள்? இல்ல அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் எல்லா பணத்தையும் சரியா தான் செலவு பண்றாங்களா சொல்லுங்க? இது ஒண்ணுதான் தப்பா நடந்து போச்சா? இதெல்லாம் சொல்லி திருத்த வேண்டியது. சரி, மூன்றாவது குற்றச்சாட்டு என்னன்னு திமுகவுடைய தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன திட்டது கிடையாது, ஆனால் பாஜக தொண்டர்கள் பயங்கரமா திட்டாங்க. திமுக மற்றும் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கின்ற சகிப்புத்தன்மை கூட பாஜக தொண்டர்களுக்கு கிடையாது அப்படின்ற விஷயத்தை ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் வந்து சொல்றார். முதல் விஷயம், நீங்க திமுக அதிமுக கோயிலுக்கு எதிராக செய்கின்ற விஷயங்களை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் அல்லது ஜனநாயக போராட்டம் மூலமாக எதிர்க்கிறீங்க, ஆனா அந்த கட்சி பற்றி எதுவுமே தெரிவிப்பது கிடையாது. ஆனா கோயில டிவி பார்த்தாங்க பாஜக அப்படின்னு சொல்லும் போது அந்த கட்சியை கண்ணாபுனா திட்டிருக்கீங்க. அதுவும் எப்படி? நாம் தமிழர் கட்சி கூட வந்து பாத்தீங்கன்னா வேகமாக வளர்கிறது, மூன்றாவது இடம் வந்துடுச்சு. தேசிய கட்சியா இருக்கின்ற உங்க கட்சி என்னத்தை பெருசா வளர்ந்தது? தனியா அக்கௌண்ட் கூட தொடங்கல சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் கூட்டணி கூட தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கீங்க, அது கூட நாலோ அஞ்சோ தான். அதனால் நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வச்சுதான் சட்டமன்ற நினைச்சுக்கிட்டு இங்க ஆடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு அடுத்ததாக ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு ட்விட்டர்ல போய் கருத்து தெரிவிக்கிறாங்க, அந்த கருத்துக்கு நான்கு பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பெரிய கட்சி எல்லாம் பேசுது, அதனால ஒட்டுமொத்த தமிழகமும் பாஜக பின்னாடிதான் இருக்குது அப்படின்னு பாஜக நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறார். அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. கோயில் பற்றி 1000 குற்றச்சாட்டு வச்சீங்க, அதெல்லாம் நியாயமானது? இங்க பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்கா இல்ல தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் பாஜக கூட இருக்காங்களா இல்லையான்றத நீங்க முடிவு பண்ணக்கூடாது. ஒரு கட்சியை கட்டமைத்து அந்த கட்சியை எப்படி வளர்க்க வேண்டும் என்று இரவும் பகலும் என்று உழைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் வழி தெரியும். அதாவது தெய்வீகத்தின் பக்கத்தில் நிக்கிறவங்களையே இப்படி விமர்சிக்கிறீங்களே, இது நியாயமா என்று கேள்வி கேட்டா பாஜக தொண்டர்கள் திட்டுறாங்க. நபார் பாஜகவினர் வந்து பாத்தீங்கன்னா மமதையில ஆடாதீங்க, நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுடைய குரலாகவும் இந்துக்களுக்கு காவலராகவும் காட்டிக்காதீங்க. இன்னும் அரசியலுக்காக ராமர் கோயிலை கட்டுறேன் கட்டுறேன் சொல்லிட்டு இன்னும் ஏமாத்திட்டே இருக்கீங்க பாருங்க. அதிமுகவும் திமுகவும் கோயிலுக்கு எதிராக தவறான செயல்களை செய்கின்ற பொழுது, கோயிலுக்கு அட்டுணியங்கள் செய்கின்ற பொழுது பாஜக காப்பாத்திச்சா? காப்பாத்தல. அப்ப என்ன யோகி சிகாமணியான கட்சி அப்படின்னு இவர் கேள்வி கேட்கிறார். அதாவது நல்லது செய்யலனா கூட கெட்டது செய்யாத ஒரே கட்சி பாஜக. அப்ப பாஜகவை பாராட்டணுமா இல்லையா? நீங்க கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக கோயில மூடிச்சு எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு, அப்ப பாஜக ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோயில மூடுறீங்க அப்படின்னு அதிமுக கிட்ட கேள்வி கேட்டுச்சா? ஆனா ரங்கராஜ நரசிம்மன் அவர்களுக்கு ஒன்னு நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். எச் ராஜா மற்றும் பாஜக நிர்வாகிகள் அன்றைக்கு முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கோயில மூடாதீங்க விரைவா தருங்க அப்படின்றத சொன்னாங்க, கண்டிப்பா தரப்பங்க அப்படின்னு உறுதியும் அளித்தார். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் அவரு வலுவா மறந்துட்டார். அதோட அதிமுக செய்கின்ற விஷயங்கள் கோயிலுக்கு எதிரானது பாஜக கேட்கவே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதனை தாண்டி பொன் மாணிக்கவேல் விஷயத்தை கையில் எடுக்கின்றார் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள். அதிமுக அவரை மாற்றியே ஆக வேண்டும், அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எத்தனையோ திறமையானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு அளிப்போம் அப்படின்றது அதிமுக எண்ணம். ஆனா சென்னை உயர் நீதிமன்றமானது அவர் சிறப்பா வந்து சிலை கடத்தல் வழக்குல பல விஷயங்களையும் கையாள்றாரு, அவர் இன்னும் ஒரு வருஷம் தொடரட்டும் அப்படின்னாங்க. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு இவரை விட பெட்டரான ஆட்கள்லாம் இருக்காங்க, அதனால் இவருக்கு ஒரு வருஷம் நீட்டிப்பு செய்தது தவறானது, அடுத்தவருடைய வாய்ப்பை இவருக்கு வழங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு மனு தாக்கல் செஞ்சாங்க.
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக தன்னுடைய அரசாங்கத்தை சார்ந்த ஒரு மூத்த வழக்கறிஞரை வந்து உச்சநீதிமன்றத்தில் நியமித்து பொன்மாணிக்கவேல இந்த பதவியில் தூக்கணும் என்று பாஜக உறுதுணையா இருந்தது. அதிமுகவுக்கு இப்படி கோயிலுக்கு எதிராக பாஜக பல விஷயங்களை செஞ்சிருக்குது. இவங்க என்ன யோகிய சிகாமணியா? இப்படி பாஜகவை நான் திட்டுவதன் காரணமாக நீங்க திமுக கட்சிக்காரன்னு சொல்லுவீங்க, அதிமுகன்னு சொல்லுவீங்க, கம்யூனிஸ்ட் சொல்லுவீங்க, நாம் தமிழ் கட்சின்னு சொல்லுவீங்க, இல்ல இந்தியாவில எந்த கட்சியெல்லாம் இருக்குதோ அந்த கட்சிக்காரன் சொல்லுவீங்க, ஆனா ஒருபோதும் பாஜக இல்லை என்று சொல்லுவீங்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் கோயிலுக்காக பணியாற்றுகின்றவன். இறைவனுடைய கைங்கரியமே சிறந்தது என்று அடியார்கள் வந்தாங்க பாரு, அந்த வழி வந்தவன். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ என்று திருப்பதி பெருமாளை சேவித்தார் பாருங்க ஆழ்வார்கள், அந்த வழி வந்தவன். நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே பேசுறார். நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, நீங்க பாஜக மீது வைக்கின்ற அத்தனை குற்றச்சாட்டுகளும் தெரியாமல் நிகழ்ந்தது. இந்த தெரியாமல் நிகழ்ந்ததை போன் போட்டு சொல்லியிருந்தா திருத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க பொதுவெளியில இவ்வளவு பகிங்கரமாக அசிங்கப்படுத்துவது யாருடைய குரலாக இருக்கிறது என்றுதான் இங்க பாஜக தொண்டர்களுக்கு சந்தேகமா இருக்கு. கோயிலுக்குள்ள பாஜக அரசியல் செய்யுது அப்படிங்கிறார். அப்பனா திமுக குரல் மரியாதை தெரியுது. அதனை தாண்டி செய்த செயல் நல்ல நோக்கத்துக்கா இல்ல தீய நோக்கத்துக்கா, செய்யப்பட்ட விதம் வேண்டுமானால் தெரியாம செய்திருக்கலாம். ஒன்னும் இல்ல, கண்ணப்ப நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு லிங்கத்திரி மேனை மீது கால் வைத்த மாதிரி ஒரு படம் இருக்கும், அவர் தப்பு செய்ததுதான் அர்த்தமா? சிவன் கண்ணுல ரத்தம் வருது, ஒரு கண்ணை வச்சு விட்டாரு, இன்னொரு கண்ணு வந்து ரத்தம் ஒழுது, நம்ம ஒரு கண்ணை எடுத்து வச்சுட்டோம், இன்னொரு கண்ணையும் நோண்டி அந்த பக்கம் வைக்க போறோம், கண்ணு எங்க இருக்குன்னு தெரியாது, அதனால காலை தூக்கி கண்ணுல வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணும் கண்ணப்பர் நோண்ட போறார். அந்த நோக்கம் சிறந்தது, அதனால லிங்க திருமேனி மீது கால் வைத்தாலும் தவறில்லை என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் செய்த செயலும் சரி, அன்னைக்கு நடந்தேறிய அற்புதமான விஷயங்களா இருந்தாலும் சரி, நல்ல நோக்கத்துக்காக செய்தது. அந்த நோக்கத்தை தான் பார்க்கணுமே கண்டி செய்த செயலை பார்க்க கூடாது. இது ரங்கராஜ நரசிம்மன் அவர்களுக்கு சுத்தமா தெரியல, இதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது. அவர் பக்தியின் உச்சத்தில் இருக்கார். அவங்க அப்படிதான் பேசுவாங்க, தன்னிலை மறந்துதான் பேசுவாங்க. இந்த பக்தியின் உச்சத்துக்கு போயிட்டு விட்ட பிறகு தவறுகளை சகித்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த பக்தி உச்சமானது தான் செய்கின்ற தவறை அடையாளப்படுத்தாது. பக்தியினுடைய உச்ச நிலையில என்ன மனுஷன் தப்பு பண்றான் என்பது தெரியவே தெரியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் ஆடுதல் என்று சொல்லுவாங்க. அப்ப யாரை வேண்டுமானாலும் வாடா போடா அப்படிம்பாங்க, வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. அந்த மாதிரிதான் ரங்கராஜ நரசிம்மன் அவர்களும் வந்து பக்தி முத்தி போய் யாரை குறை சொல்றோம், எதுக்கு குறை சொல்றோம், இது எந்த விதத்துல நியாயம், எந்த அளவுக்கு நியாயம் என்பதெல்லாம் பார்க்காம ஒட்டுமொத்தமாக பொதுவெளியில அவமானப்படுத்திட்டார். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தெய்வத்தை பத்தி பேசுறீங்கன்னா தெய்வத்தை பத்தி மட்டும் பேசுங்க. அரசியல் அவங்க வளர்றாங்க, வளராத போறாங்க, நாம் தமிழ் கட்சிக்கு பின்னாடி இருக்காங்க, அவங்க நோட்டாவுக்கு கீழே இருக்காங்க, சொந்தமா கூட 4 தொகுதி வெற்றி பெற முடியாதவங்க, சொந்த கணக்கு தொடங்காதவங்க, அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். இதை பற்றி எல்லாம் ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் பேசவும் கூடாது. பேசி இருப்பது மாபெரும் தவறு. பாஜக காரங்க கழுவி கழுவிதான் ஊத்துவாங்க. நன்றி நண்பர்களே.